தமிழ்நாடு முழுவதும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் பள்ளிக்கு வந்த 1 முதல் 8 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேளதாளங்கள் முழங்க மாலை அணிவித்தும் பரிசுப் பொருட்கள் வழங்கியும் மாணவர்களை ஆசிரியர்கள் வரவேற்றனர். கொரோனா பரவல் காரணமாக சுமார் 19 மாதங்களுக்கு பிறகு 1 முதல் 8 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் பேராவூர் அரசு தொடக்கப் பள்ளிக்கு வந்த மாணவர்களை மாலை அணிவித்தும் பொட்டு வைத்தும் ஆசிரியர்கள் வரவேற்றனர். திருவள்ளூர் அரசு பள்ளியில் பேண்டு வாத்தியங்கள் முழங்க மாணவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நேரு, பாரதியார், அன்னை தெரேசா வேடமிட்டு மாணவர்களை ஆசிரியர்கள் இன்முகத்துடன் வரவேற்றனர். நான் 7th படிக்கிறேன். 2 வருஷமா ஸ்கூல் திறக்கல. இப்ப ஸ்கூல் திறந்தோடனே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. டீச்சர்ஸும் நல்லா கொரோனா விதிமுறைகள்லாம் சொல்றாங்க. சானிடைஸ் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி ஆன்லைன் கிளாஸ் தான் படிச்சிருந்தோம். இப்ப நேரடியா ஸ்கூலுக்கு வர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சென்னை மடுவன்கரை மாநகராட்சி பள்ளியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பள்ளியில் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகள் பின்பற்றப்படுகிறதா என ஆய்வு செய்த அவர் வகுப்பறைக்கு சென்று மாணவர்களுக்கு புத்தகங்களை வழங்கி உற்சாகப்படுத்தினார். சென்னை 1000 விளக்கு அரசு நடுநிலைப் பள்ளிக்கு வந்த மாணவர்களை மிக்கி மவுஸ் போன்று வேடம் அணிந்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. திமுக எம்எல்ஏ மருத்துவர் எழிலன் மாணவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்தும் இனிப்புகள் வழங்கியும் வரவேற்றார். இவ்வளவு மழை பெஞ்சது, கால ஸ்கூல் இருக்குமா இருக்காதான்னு சில பள்ளிக்கூடத்துல மாணவர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, மழை பெஞ்சிருச்சு ஸ்கூல் இல்லைன்னு நினைப்பாங்க. ஆனா முதல் முறையாக 600 கழித்து ஐயோ மழை பெஞ்சாலும் ஸ்கூல் இருக்கணும்னு சொல்லிட்டு பசங்க வந்து சந்தோஷமா இன்னைக்கு வந்து ஆர்வமா வந்து சேர்ந்திருக்காங்க. மகிழ்ச்சியா வந்து இனிப்பு வழங்கினோம், பேனா கொடுத்துருக்கோம், முகக்கவசங்கள் கொடுத்துருக்கோம், குழந்தைகளுக்கு ஒரே எல்லாம் ஹாப்பியா இருக்காங்க. காரைக்குடி அடுத்த குன்றக்குடி தெய்வசிகாமணி தொடக்கப் பள்ளியில் மாணவர்களுக்கு ரோஜாப்பூ கொடுக்கப்பட்டு கோவில் யானை சுப்பலட்சுமி ஆசிர்வாதத்துடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. குன்றக்குடி பொன்னம்பல் அடிகளார் நேரில் சென்று மாணவர்களை இன்முகத்துடன் வரவேற்றார். திண்டுக்கல்லில் ரோஜாப்பூ சாக்லேட் கொடுத்தும் ஆரத்தி எடுத்தும் அரசு பள்ளி மாணவர்களை ஆசிரியர்கள் வரவேற்றனர். முகக்கவசம் அணிந்து கொண்டு கைகளை கிருமி நாசினியால் சுத்தம் செய்து கொண்டு மாணவர்கள் வகுப்பைக்குள் சென்றனர். இதேபோல முதுகுளத்தூர் அருகே கீழச்சாங்குளம் கிராம அரசு தொடக்கப் பள்ளியில் மாணவர்களுக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. தப்பாட்டம், கரகாட்டம், பொய்க்கால் ஆட்டத்தோடு மாணவர்களுக்கு மாலை அணிவித்து ஆரத்தை எடுத்து வரவேற்றனர். இதனால் பள்ளி வளாகம் திருவிழா போல காட்சியளித்தது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த போடிநாயக்கன்பட்டி நடுநிலைப் பள்ளியில் ஆர்வத்துடன் வந்த மாணவர்களுக்கு பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. விழாவில் அமைச்சர் மதிவேந்தன், எம்பி ராஜேஷ்குமார், ஆட்சியர் ஸ்ரேயா உள்ளிட்டவர்கள் பங்கெடுத்தனர். மாணவர்கள் வருகையை ஒட்டி ஈரோடு மாவட்டம் கோபையில் உள்ள நடுநிலைப் பள்ளியில் முகப்பு வாழை மரம் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டது. மாணவர்களுக்கு இனிப்பு கொடுத்தும் மலர் கொடுத்தும் ஆசிரியர்கள் வரவேற்றனர்.